லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. எதிர்கட்சிகளினுடைய கூட்டத்தை அதனுடைய நோக்கத்தை வந்து திசை திருப்பதான் பாஜக வந்து அமலாக்கத்துறையை வைத்து பொன்முடி இப்போ வீட்டில் அமலாக்கத்துறை ரைட் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெங்களூர் கிளம்புவதற்கு முன்பாக விமான நிலையத்தில் சொல்கிறாரு. இதை பற்றி கிஞ்சித்தும் கவலை இல்லைன்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கரெக்டாக தான் முதலமைச்சர் சொல்கிறது, சரிதான். இன்றைக்கு பெங்களூரில் இன்றைக்கும் நாளைக்கும் 17-18 எதிர்கட்சிகள் கூட்டம் நடக்கிறது. முதல் கூட்டம் பாட்னாவில் நடந்தது. அதற்கு பிறகு மோடியும் பாஜகவும் எந்த அளவு அஞ்ச தொடங்கினார்கள் என்பது அவர்களுடைய செயல்பாடுகளிலிருந்து தெரிந்தது. போபாலில் கூட்டத்தில் பேசின பிரதம மந்திரி என்ன பேசினார்? எதிர்கட்சிகளை வந்து வாயில் வந்தபடியெல்லாம் சாடினார். திமுகவை பற்றியும் கருணாநிதியை பற்றியும் போபாலில் போய் மோடி பேசினார். அங்கே பேச வேண்டிய அவசியமே இல்லை. திமுக கும்முடி பூண்டியை தாண்டா திமுக யாருன்னு தெரியாது. கும்முடி பூண்டியை தாண்டாத கட்சின்னு திமுகவை விமர்சித்த பாஜக, அந்த கட்சியினுடைய பிதாமகர், அந்த கட்சியோட தலைமை தளபதி, இந்த தேசத்தோட பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் வந்து திமுகவையும் மறைந்த தலைவர் கலைஞரையும் பெயர் சொல்லி போபாலில் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ரெண்டாவது வந்து என்சிபி நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் அஜித் பவாரை நேம் பண்ணாமல் 70,000 கோடி கூட்டுறவுல கொள்ள வச்சிட்டாரு, இவங்கெல்லாம் தப்ப முடியாதுன்னு பேசினார். அதை பேசி அந்த ஒலி காற்றில் அடங்குவதற்குள்ளே ஒரு வாரத்தில் அதே அஜித் பவாரை தலைமையில் 9 MLAவை பிரித்து சிவசேனா பிஜேபி கவர்மெண்ட்டில் சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி அவருக்கு அந்த அஜித் பவாருக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் கொடுத்துட்டாங்க. கூச்சம் நாச்சம் வெக்கமான எதுவுமே இல்லாத ஒரு கேடுகட்ட அரசு இந்த மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசு. இவர்களை மாதிரி ஒரு மோசமான சர்வாதிகாரத்தன்மை கொண்ட எந்த நியாம்சை பற்றியும் எந்த நியாய தர்மங்களை பற்றியும் எந்த விழுமியங்களை பற்றியும் கவலைப்படாத ஒரு ஆட்சியாளர்கள் இந்தியாவில் இருந்ததே இல்லை. இந்திரா காந்தி அவசர நிலை காலத்தில் ஒட்டுமொத்த தேசத்தையும் சிறைக்குடமாக ஆக்கிய பொழுது கூட இந்த அளவுக்கு கீழான இழிவான காரியங்களில் அவர் ஈடுபடவில்லை. அதை விட மோசமான ஒரு கவர்மெண்ட்டை இன்றைக்கி மோடி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி வந்து இந்த கேஸ் வந்து பொன்முடி மேலே போட்ட இந்த கேஸ் வந்து பல ஆண்டுகளாக ஏற்கனவே நிலுவையில் இருக்க கேஸு. எனக்கு கிடைத்த தகவலின்படி இந்த வழக்கில் ஏற்கனவே சில முறை பொன்முடியும் அவருடைய மகனும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த டைமிங் என்ன? இது இன்றைக்கி காலையில் கூட்டம் நடக்கும், மதியம் கூட்டம் நடக்குது, காலையில் ரெய்டுனு. அதாவது இவங்களுக்கு என்னென்னா இப்படிலாம் பண்ணால் இப்படி பேசுவாங்களே, இப்படி பொருள் கொள்ளப்படுமே, மக்கள் மனங்களில் இதுதான் நான் பதியுன்ற அந்த கூச்சம் நாச்சம் அந்த கவலை கூட, அதாவது அந்த இன்னிபிஷன்ஸ் வாங்க அது கூட சுத்தமாக இல்லாமல் போச்சு. அதாவது வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை சீர்குலைப்பதற்காக அரசியல் ரீதியாக பாஜகவை எதிர்க்கிறார்கள். 2024 ஒன்று சேரப்போகிறார்கள். ஒன்று சேர்ந்தால் தான் வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி என்பதை நரேந்திர மோடி நன்றாக அறிந்து கொண்ட காரணத்தால் அச்சத்தின் பாற்பட்டு பயத்தில் நடுங்கி இந்த மாதிரியான சட்டவிரோதமான அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது சட்டத்துக்கு உட்பட்டது தான், நாங்கள் வந்து எதிர்க்கட்சி நிலைப்பாட்டிலேருந்து நாங்கள் வந்து இந்த நடவடிக்கை எடுக்கல, வந்து எதிர்க்கட்சி கூட்டத்தை வந்து திசை திருப்ப நடவடிக்கை எடுக்கல, ஒரு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறோன்னு நாராயண் திருப்பி சொல்கிறாரு இல்லையா? இல்லைங்க, பிஜேபி அப்படி தான் அவங்க பேசுவாங்க. ஏன்னா வந்து எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணுற லெவலுக்கு அவங்க போயிட்டாங்க. இதில் வந்து கொடுமையான விஷயம் என்னென்னா இந்த பிஜேபி இல்லை, இதுக்கு முன்னால் இருந்த பிஜேபியோட தலைவர்கள், அன்றைய ஜனசங்கத்தின் தலைவர்களாக இருந்தவர்கள், 1980 ஏப்ரல் 6 பாஜக ஆரம்பிக்கப்பட்டு இருந்த வாஜ்பாய், எல்கே அத்வானி அவர் உயிருடன் இருக்கிறார், மறைந்த சிக்கந்தர் பக், இது மாதிரியான தலைவர்களெல்லாம் இருந்த பொழுது அவர்கள் வந்து தர்மத்துக்கு ஓரளவு கட்டுப்பட்டு இருந்தார்கள். இந்த கேவலமான கேடுகட்ட காரியத்தெல்லாம் அவங்க பண்ணல. ஏன்னா சர்வாதிகாரத்திற்கு அவர்களே பலியானவர்கள். அவசர நிலை காலத்தின் பொழுது 19 மாதங்கள் அடல் பிகாரி வாஜ்பாய், லால்கிருஷ்ண அத்வானி, சிக்கந்தர் பக்த் போன்ற தலைவர்களெல்லாம் வந்து சிறை கொட்டடையில் அடைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கிடம் மனசாட்சி இருந்தது, ஓரளவாவது அவர்களுக்கு மனசாட்சி இருந்தது. ஆனால் இப்போ இருக்க இந்த குஜராத்தி தலைமைக்கு நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மனசாட்சிக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னொன்று, அவங்க வந்து மக்கள் கருத்தை பற்றி, ஒரு ஜனநாயகத்தில் ஆட்சியாளர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான தகுதிகளில் முதல் தகுதி எதுன்னா மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பது குறித்த கவலை வேண்டும். அந்த கவலையே அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டு, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசு, இந்த கவர்மெண்ட்டில் தப்பு நடக்குதா? நடக்குது. இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் எப்படி தப்பு நடக்குதா அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட்லேயும் தப்பு நடக்குது. திமுக கவர்மெண்ட்டில் ஊழல் இருக்குதா? ஊழல் இருக்குது. இந்தியா பூரா எல்லா மாநிலத்திலும் எப்படி ஊழல் இருக்குதோ அந்த மாதிரி ஊழல் இருக்குது. மத்தியில் எப்படி ஊழல் இருக்குதோ அந்த மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் ஊழல் இருக்குது. ஆனால் இதற்கான தீர்வு என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்து மக்கள் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவது தான். திமுக தப்பு பண்ணியிருக்கா, மக்கள் வந்து அவங்கள வாக்களித்து வீட்டுக்கு அனுப்பட்டும். அதுக்கு முன்னால் சீர்குலைக்கிற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது அட்டூழியமானது. இது வந்து இதை ஆதரிக்கக்கூடிய நம்முடைய பிஜேபி நண்பர்கள் ஒன்றை மறந்துவிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நாளைக்கு அவர்களுக்கு திரும்பும். வாழெடுத்தவன் வாழால் மடிவான், எப்படி தீர்க்க விரும்புகிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள். விவிலிய வாசகங்கள், எக்காலத்துக்குமான விவிலிய வாசகங்கள்.
எக்காலத்துக்குமான விவிலிய வாசகங்கள், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதை கர்மான்னு சொல்லலாம், அதை நீங்கள் எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. நீ வந்து சனாதனத்தில் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தினா கர்மான்னு சொல்லிக்கோ, இல்லை இயற்கை வீதியில் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் அதற்கு எதிரான நடவடிக்கை உண்டு. எவ்ரி ஆக்ஷன் ஆஸ் இட்ஸ் ஹேஸ் காட் இட்ஸ் ஓன் அண்ட் ஈக்குவலன் ரியாக்ஷன். மேலே எரியப்பட்ட பந்து எவ்வளோ உயரமாக போனாலும் கீழே வந்தே தான் தீர வேண்டும். அல்லது தத்துவார்த்த ரீதியாக பார்க்குறியா, எப்படி தீர்க்க விரும்புகிறீர்களோ அப்படியே தீர்க்கப்படுவீர்கள். விவிலியத்தில் வரக்கூடிய வாசகம் இது, வாழெடுத்தவன் வாழால் மடிவான், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது நாளைக்கு இவர்களுக்கு திரும்பும். பிஜேபியோட மிகப்பெரிய பலமே தாங்கள் இன்னும் 30 ஆண்டுகள் இந்தியாவை ஆளப்போகிறோம் என்று ஒரு நம்பிக்கையை, அது நம்பிக்கை அல்ல ஒரு தவறான கருத்தை மக்கள் மன்றத்தில், மக்கள் மனதில், ஊடகங்கள் மனதில், எதிர்கட்சிகள் மனதில் அவர்கள் நன்றாக விதைத்திருக்கிறார்கள். அதாவது எதிர்கட்சிகளோட பெரிய பிரச்சனை நாம் அடிக்கடி பேசியது போல் தோல்வி அல்ல, தோல்வி மனப்பான்மை. பிஜேபி என்பது தோற்கடிக்கப்பட முடியாத சக்தி. அடுத்த தேர்தல் என்பது இப்பயே முடிஞ்சு போச்சு, டன் டீல், பதவி ஏற்க வேண்டியதுதான் பாக்கி என்ற ஒரு தவறான கருத்தை மக்கள் மன்றத்தில் பதிய வைத்திருக்கிறார்கள். ஆனால் பிஜேபி தலைமைக்கு, குறிப்பாக பிரதமருக்கு, அமித்ஷாவுக்கு நன்றாக தெரியும் அடுத்த முறை இவர்கள் வெற்றி பெறப்போவதில்லை. அப்படியே பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தாலும் மோடியும் அமித்ஷாவும் அமைச்சரவையில் இருக்க போகிறது கிடையாது, குறிப்பாக மோடி பிரதமர் கிடையாது. இந்த 303 சீட் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது, 100 சீட்டு அது அடி வாங்கும், குறைஞ்சபட்சம் 100 சீட்டு அது அடி வாங்கும். பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரலாம், ஆனால் மறுக்கல, ஆனால் மோடி பிரதமர் கிடையாது. இது வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச காரணத்தால், எதிர்கட்சி ஒற்றுமை இதை சாதிக்கும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரிந்த காரணத்தால், அதாவது வந்து உன்மத்தம் பிடித்தவன் எப்படி வந்து தன் நிலை தடுமாறி நடந்து கொள்வானோ அதுபோலத்தான் வந்து தன் நிலை மறந்து, பேலன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு வாங்க, அந்த சமநிலை இழந்து இவர்கள் இன்று வேட்டை நாய்களாக வந்து அமலாக்கத்துறையை ஏவி விட்டு கொண்டிருக்கிறார்கள். அட்டூழியம் இவையெல்லாம். ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இங்கே இருக்குது, இவர் ஏற்கனவே விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்காரு, எங்கேயும் ஒரு நாட்டை விட்டு ஓட போகிறது கிடையாது. நீ வேணும்னா பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கோ, அவர் மகனோட பாஸ்போர்ட், எம்பி அவரோட பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கோ, மந்திரியோட பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுக்கோ, எங்கேயும் அவர் ஓட போகிறது கிடையாது. எதுக்கு ரெய்டு என்ன அப்படி, அவர் தான் வந்திருக்கார்ல விசாரணைக்கு. அது என்னென்னா மக்கள் மன்றத்தில் ஒரு தவறான கருத்தை ஏற்படுத்துறது, அசிங்கமாக மக்கள் மத்தியில் இவர்களை பற்றி பேச வைப்பது, இழிவான தோற்றத்தை உருவாக்குவது, இதுதான் இந்த இந்த ரெய்டோட நோக்கம். மக்கள் மனசில் அப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆகும் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. அதாவது செந்தில் பாலாஜி விஷயத்தில் நடந்தது வேறு, பொன்முடி விஷயத்தில் நடந்தது வேறு, அடுத்தடுத்து நின்று 4-5 மந்திரிங்க பேர் சொல்கிறாங்க அங்கெல்லாம் வரப்போதுன்றாங்க, இது வேறு. செந்தில் பாலாஜி விஷயத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது தெளிவாக. நான் அதனால தான் செந்தில் பாலாஜி விஷயத்தில் என் கருத்து வேறு, அது உங்களுக்கு நல்லா தெரியும். செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்தார், என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவருடைய கைது என்பது வேறு, ஆனால் பொன்முடி வீட்டில் நடக்கிற ரெய்ட்ஸ், இந்த சோதனை என்பது வேறு. இது வந்து திட்டமிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தின் மீது தொடுக்கப்பட்ட போர். உறுதியாக இதை ஜனநாயகத்தின் நம்பிக்கையுள்ள அனைவரும் எதிர்க்க வேண்டும். இது பொன்முடிக்கு வருதுன்னு நான் பாஜக கெக்குலி கொட்டி சிரிப்பதும் அதிமுக ஜெயக்குமார் சொல்லார், தப்பு பண்ணியிருந்தால் நிரூபிக்க வேண்டியதானான். அம்மையார் ஜெயலலிதா என்ன நிலைக்கு ஆளானார்? முறையாக போடப்பட்ட வழக்கில் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டது கீழமை நீதிமன்றத்தில். உயர்நீதிமன்றத்தில் தப்பிச்சார், உச்சநீதிமன்றத்தில் அவர் இறந்த பிறகு அந்த தீர்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டது. அவர் இறந்துட்டார், தப்பிச்சிட்டாருன்றாங்க. அவர் இறந்தது உண்மைதான், அவர் குற்றமற்றவர் என்றால் அவர் சொத்துக்கள் ஏன் பறிமுதல் செய்யப்படுகிறது? அவருடைய சொத்துக்கள் ஏன் பறிமுதல் செய்யப்படுகிறது? அப்போ அந்த குற்றவாளியை தான் நீங்கள் இன்னமும் தலைவராக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த பொன்முடி ரைடை பற்றி பேசுகிறதுக்கு அதிமுக தலைமைக்கு என்ன தார்மீக தகுதி இருக்கிறது? இன்னொன்று, கண்ணாடி வீட்டுக்குள்ளிருந்து கல்லெறிகிறார் ஜெயக்குமார். அதிமுக அமைச்சர்கள் 8 பேர் மீது ஈடி வழக்குகள் இருக்கின்றன. நான் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பாலாஜி. எடப்பாடி பழனிசாமி மட்டும் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேற துணிந்தால், அந்த துணிச்சல் அவருக்கு வராது, அது வேறு விஷயம், ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க. யூசிசி மாதிரி விஷயத்தில் அப்படியே பொங்கி எழுந்தார்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி பொன்முடிக்கு வந்த கதி, செந்தில் பாலாஜிக்கு வந்த கதி, அதிமுகவில் உள்ள ஒரு 8 முன்னாள் அமைச்சர்களுக்கு வரும். அவர்கள் சிறை கம்பிகளை எண்ணுவது உறுதி. இது ஏதோ வந்து அதனால தான் சொன்னேன், கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லடிக்காதீங்கன்னு. இது வந்து திமுகவுக்கு வருது, நீங்கள் கக்குலி கொட்டி சிரிக்கிற, நாளைக்கு ஐயா உங்களுக்கு வரப்போகுது. டிடி விஜயநகரனும் சதிகளவும் அவங்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டதுனால தானே அவங்க செயல்பட முடியாமல். அப்புறம் இன்றைக்கும் டிடிவி அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சில தர்ம சங்கடமான நிலைப்பாடுகள், சசிகலா அவர்கள் தேர்தல்களுக்கு முன்பு கரெக்டாக 10 நாளைக்கு முன்னால் இந்த தேர்தலில் ஒதுங்கியிருக்கிறேன் கொடுத்த அறிவிப்பு, இவையெல்லாம் எதிலிருந்து வந்தவை? மனசாட்சி உள்ளவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பொன்முடி ரெய்டுன்றது வந்து நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இது வந்து கூட்டாட்சி தத்துவத்தின் மீது, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் மீது தொடுக்கப்படுகிற போர். இதை வந்து வெளிப்படையாக வந்து தப்பு பண்ணவன் ஜெயிலுக்கு போட்டு 30 நவன் தண்ணி கொடுங்க அப்படி தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அந்த டைமிங்கை பாருங்கள், செரி பிக் பண்ணுறது. பாட்னா கூட்டத்துக்கு அன்னைக்கு காலையில் நிதிஷ்குமார் அமைச்சரவையில் இருக்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மேலே ரெய்டு. பாட்னா கூட்டம் முடிஞ்ச பிறகு நினைக்கிறேன், அல்லது கொஞ்சம் முன்னால் இவர் வீட்டில், யார், பாட்னா கூட்டம் முடிஞ்ச பிறகு செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்டு.
அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. சரி, அந்த கேஸ் அது வேறு. பொன்முடி கரெக்டாக இன்றைக்கி காலையில் இன்றைக்கி நாளைக்கும் கூட்டம், முதலமைச்சர் 11 மணிக்கு போகிறாரு பெங்களூருக்கு. காலையில் எதிர்பார்த்தது எல்லோரும் எதிர் என்ன தெரியுமா, இதில் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டே இல்லாமல் போச்சு. செந்தில் பாலாஜி அரெஸ்ட்டுக்கு பிறகு எல்லாரும் பேசுனது, ரெக்கார்டு குறிப்பாக 2 வாரமாக பேசுனது, அட்லீஸ்ட் விவரம் அறிந்தவர்கள் பேசுனது, என்ன சார் அடுத்து பொன்முடியாமன்றது. நேற்று மதியானத்தில் வந்த நியூஸ், நாளைக்கு பெங்களூர் கூட்டம் இருக்குது, அதனால் இன்றைக்கி நைட்டில் நாளை காலையில் எதனால் அதிரடி நடவடிக்கை இருக்கும். என்னங்க அதிரடி நடவடிக்கை, யாராவது 4 மந்திரி வீட்டில் போக போகிறான், ஈடி உள்ளே பூந்துட போகிறான், இவ்வளோ தானே நடக்க போகுது. இந்த ஈடி அதிகாரிகளும் மனசாட்சி இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். ஈடி டைரக்டரோட அப்பாயின்மெண்ட் செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. அப்போ இந்த ரேடு செல்லாது இல்லை, ஜூலை 31 வரைக்கும் இருக்குல்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து மாரல் டர்பிட்யூடுன்னு ஒன்று இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு விசாரணை பண்ண வேண்டிய சூழல் வரலாம். இந்த எல்லா கைது நடவடிக்கைகளையுமே ஒரு ஜுடிஷியல் என்கொயரி போட்டு கேட்டிருக்காங்க இல்லையா, ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை போட்டு ஒரு ஜுடிஷியல் என்கொயரி. ஒரு டைரக்டரோட அப்பாயின்மெண்ட்டை செல்லாதுன்னு போது அவர் தலைமையில் நடந்த ரைட்ஸோட சாராம்சமோ தாத்பரியமோ அது எப்படி செல்லுபடி ஆகும்? ஏன் இந்த டைரக்டரை பிடிச்சிட்டு பிஜேபி தொங்குதுன்னு புரியுதில்ல? சட்டவிரோதமான காரியங்களை மனசாட்சியை அடகு வைத்து விட்டு அவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த அதிகாரிகள் அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடிய இயக்குனர் உட்பட, இயக்குனரிலிருந்து இன்று இந்த ரைட்ஸில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் வரையில், உண்மையாக நான் சொல்கிறேன், ஒரு பிரஜையாக சொல்கிறேன், இவர்கள் அரசியலமைப்பு சாசனத்துக்கு தான் கட்டுப்பட்டவர்களை தவிர அமித்ஷாவுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல, மோடிக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. அப்படி இவர்கள் செயல்படுவார்களே ஆனால் தொடர்ச்சியாக நிச்சயம் ஏதாவது ஒரு கட்டத்தில் இவர்கள் நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்படுவார்கள். இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் கண்டிப்பாக வரும். எமர்ஜென்சியில் நடந்தது இதெல்லாம். இந்திரா காந்தி காலத்தில் அட்டூழியம் செய்த, ஐட்ஷாட்டியம் செய்த, அதிகார துஷ்பிரயோகம் செய்த அதிகாரிகள் ஷா கமிஷன் முன்பு நிறுத்தப்பட்டார்கள். சிலர் மீது வழக்குகளை தொடுக்கப்பட்டன. இந்த அதிகாரிகள் ஐஆர்எஸ் அதிகாரிகளோ, ஐபிஎஸ் அதிகாரிகளோ, ஐஏஎஸ் அதிகாரிகளோ, இராணுவ அதிகாரிகளோ, போலீஸ் அதிகாரிகளோ, அரசு அதிகாரிகள் எவராக இருந்தாலும் அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு மட்டும்தான் கட்டப்பட்டவர்கள். ஆகவே மனசாட்சி அடகு வைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகளும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு, மோடி அரசு, தன்னுடைய குறுகிய அரசியல் லாபத்திற்காக தோல்வி பயத்தில் இந்த அரசு துள ஆரம்பித்து விட்டது. அந்த பயத்தின் வெளிப்பாடாக தான் வந்து இப்போ ஜூலை இப்போ அதே நாளில் அவங்களும் மீட்டிங் நடத்துகிறாங்க. இதை விட என்னங்க, அதாவது கூச்ச நாச்சமே இல்லாமல், திஸ் இஸ் எ ஷேம்லெஸ் கவர்மெண்ட். இதை விட ஒரு வெக்கங்கட்ட அரசு இந்தியாவில் இருந்ததே கிடையாது. இது வரைக்கும் இந்த 9 வருஷத்தில் என்டிஏ கூட்டத்தை ஒரு தடவையாவது நீ கூட்டியிருப்பியா? நீ ஒவ்வொரு தடவையும் பிஜேபி கவர்மெண்ட் தானே சொன்ன, ஆப்கி பார் மோடி சர்க்கார் தானே நீ சொன்ன, என்டிஏ சர்க்கார்னு எங்கே சொன்னேன், என்டிஏ சர்க்கார்னு எங்கே சொன்னேன்? முதல் டேர்மில் 282, ரெண்டாவது டேர்மில் 303 சீட்டு. இந்த 9 வருஷத்தில் எத்தனை தடவை என்டிஏ கூட்டம் நடந்தது? என்டிஏ கன்வீனர் யார்? வாஜ்பாய் காலத்தில் 98லேருந்து 2004 வரைக்கும் 6 வருஷம் முதல்ல ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ், அப்புறம் சந்திரபாபு நாயுடு. ஏன்னா முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அன்றைக்கி மெஜாரிட்டியும் இல்லை. சரி, பாலிட்டிக்ஸ்ன்றது மெஜாரிட்டி மட்டும் கிடையாது, பர்செப்ஷன் இல்லையா? இன்றைக்கி வந்து குட்டி குட்டி கட்சியெல்லாம், லெட்டர் பேடு கட்சியெல்லாம் நீ சேர்த்துக்கிற, நான் தப்பு சொல்லலை, அவர்களும் மக்களின் பிரதிநிதிகள் தான். 10 ஓட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு கட்சி இருந்தால் கூட அவங்களுக்கும் நீ ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், அதுதான் ஜனநாயகம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது பெருந்தன்மையால் வரல மோடிக்கு. அதுவும் எந்த லெவலுக்கு இவர்கள் வெட்கம் கட்டவர்கள்னா, அவங்க நடத்துகிற அதே நாள் நீ நடத்துறிய, இது உன் அச்சத்தின் வெளிப்பாடு, நீ தொடை நடுங்கி கொண்டிருக்கிறாய் என்பதை தம்பட்டம் அடித்து கொள்ளுகிறாய் இந்த நடவடிக்கைகள் மூலம். இதை பற்றின கூச்ச நாச்சமே கிடையாது. அசோகா ஹோட்டலில், 7-ஸ்டார் ஹோட்டலு, அங்கே நடக்குது கூட்டம். இது வரைக்கும் எத்தனை தடவை என்டிஏ கூட்டத்தை நடத்தினேன்? 2014 நம்முடைய வைகோ அவர்கள் மோடி பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துட்டு தோல்வி அடைஞ்ச பிறகு சில மாதங்களில் என்டிஏவிலேருந்து வெளியில் வந்தார். அப்போ அவர் சொன்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு முறை கூட என்டிஏ கூட்டம் நடைபெறவில்லை மாநில அளவில்னு. வாஜ்பாய் காலத்தில் நடந்திருக்குது, ஒரு முறை கூட என்டிஏ கூட்டம் நடைபெறவில்லை. கூட்டணி கட்சிகளை பாஜக எந்த அளவு மதிக்கிறது என்பதற்கு இது உதாரணம். ஆகவே நான் வெளியேறுகிறேன். அவர் சொன்னதுக்கு 1000 உள்நோக்கங்கள் இருக்கலாம், அது வேறு. ஆனால் அவர் சொன்ன கருத்து உண்மையானது. என்டிஏ கூட்டத்தை எதிர்கட்சிகள் நடத்தக்கூடிய 17-18 தேதியில் அதே 18ஆம் தேதி நீ நடத்துகிறேன்னா எந்த அளவுக்கு ஆட்டங்கண்டு இருக்கிறது உங்களுடைய ஆட்சி என்பது மக்களுக்கு நன்றாக தெரிகிறது. அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இந்த அமலாக்கத்துறை சோதனைகள். இப்போ இந்த பெங்களூர் கூட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த எதிர்கட்சிகள் குறிப்பாக வந்து மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு ஒன்றிணைந்து வந்திருக்காங்க. கெஜ்ரிவால் வரவாரா வரமாட்டாரான்ற கேள்வி இருந்தபோது வருவேன்னு நேற்றே சொல்லிட்டாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அமலாக்கத்துறையின் வெறிபிடித்த நடவடிக்கைகள் எதிர்கட்சிகளின் ஒற்றுமைக்கு வலு சேர்த்து கொண்டிருக்கின்றன. அது எதிர்கட்சிகளின் வெற்றிக்கு கூட வழிவகுக்கலாம். இன்றைக்கி கேள்வி யார் பிரதமராக வரணும் அப்படின்றது கிடையாது, யார் வரக்கூடாதுன்றது. இன்றைக்கி கேள்வி யார் ஆட்சி அமைக்கணுன்றது கிடையாது, யார் ஆட்சி அமைக்கக்கூடாதுன்றது.
காங்கிரஸ் ஆட்சி அமைக்குதோ காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்குதோ அவையெல்லாம் இரண்டாம் பட்சம். நரேந்திர மோடி அடுத்த முறை தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமராக வரக்கூடாது, பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடாது, இதுதான் ஒரே குறிக்கோள். யார் வராங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த கவர்மெண்ட் ஒரு நாள் நீடித்தா கூட மாற்றம் நிகழும். இந்திரா காந்தி காலத்தில் இப்படி தான் சொன்னாங்க, உங்களால் என்னத்தை சாதிச்சிட முடியும், இந்திரா காந்தின்ற தனிநபர் எதிர்ப்பை தவிர உங்ககிட்ட வேறு என்ன இருக்குன்னு. 2.5 ஆண்டுகள் ஆட்சி இருந்தது, கவுந்துருச்சு உண்மை, 5 வருஷம் ஆள முடியல. ஆனால் அந்த 2.5 வருஷத்தில் இந்திரா காந்தி தன் தவறுகளை உணர்ந்தார், ஒரு சர்வாதிகாரி மீண்டும் ஜனநாயகவாதியாக மாறினார். அதனால தான் 80ல் திரும்ப வந்தப்போ வெளிப்படையாக அவர் மன்னிப்பு கேட்டார். ஆகவே எதிர்க்கட்சி ஒற்றுமை தன்னுடைய இலக்கை அடைந்தது. அதுபோல் இப்பொழுது வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எதிர்க்கட்சி ஒற்றுமை, உருவெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எதிர்க்கட்சி ஒற்றுமை நிச்சயமாக வெற்றி பெறும். ஏன்னா 9 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் கழித்து நீங்கள் மக்களிடம் போகும்பொழுது நிச்சயம் வந்து ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கும். இவங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, அதாவது வந்து மோடி ஒன்றும் காலத்துக்குமான பிரதம மந்திரியோ பாஜக ஒன்றும் தோற்கடிக்கப்பட முடியாத சக்தியோ கிடையாது. பாஜகவும் தோற்கடிக்கப்படக்கூடிய சக்தி தான், பிரதமர் நரேந்திர மோடியும் தோற்கடிக்கப்படக்கூடிய சக்தி தான். இவர்களிடம் விட வலுவானது ஜனநாயகம். அதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அவங்க வந்து மைண்ட் கேமை வச்சு தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி தோற்கடிக்கப்பட முடியாத சக்தின்றதை ஊடகங்களின் துணை கொண்டு மக்கள் மனங்களில் நன்றாக பதிய வைத்திருக்கிறார்கள். அது இல்லைன்றது இன்றைக்கி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. எதிர்க்கட்சி ஒற்றுமை உண்மையிலேயே அவர்களை மிகப்பெரிய கலக்கத்தில் உருவ தள்ளி இருக்கிறது, அதில் சந்தேகமே வேணாம். கெஜ்ரிவால் நேற்றைக்கு எடுத்த இந்த நிலைப்பாடு, அந்த டெல்லி ஆர்டினன்ஸுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் வாக்களிப்போம் என்று காங்கிரஸ் சொன்னது ஆம் ஆத்மி கட்சிக்கு பலம் சேர்த்திருக்கிறது. அவர்கள் வருகிறார்கள், மமதா பானர்ஜி, நிதிஷ்குமார், அரவிந்த் கெஜ்ரிவால், மு க ஸ்டாலின். கண்டிப்பாக இந்த கூட்டணி வலுவான கூட்டணி. அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, மோடியுடைய அட்டூழியங்கள் தொடர்வதற்கு அவர் குறைந்தது 275 சீட்டு ஜெயிக்கணும் அடுத்த எலெக்ஷனில். ஆனால் மோடியை இறக்கிறதுக்கு பிஜேபி 100 சீட்டு இல்லை, 70 சீட்டு இறங்குச்சுன்னா போதும். கூட்டணி அரசுன்னு ஒன்று பிஜேபி தலைமையில் வந்தால் கூட மோடி பிரதமர் கிடையாது, அதுவே எதிர்க்கட்சிகளுக்கு பெரிய வெற்றி. நரேந்திர மோடியை, அமித்ஷாவை 3 மாத காலம் பதவியில் இல்லாமல் நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் ஜனநாயக முறையில் கண்டிப்பாக மூச்சு விடுவதற்கு இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது அவங்களுக்கும் நல்லா தெரியுது. இந்த பதட்டம் வாஜ்பாய் கிட்ட இல்லையாங்க, இந்தியா ஷைனிங்னு அத்வானி ரத யாத்திரை போனார், எல்லாம் போனாருங்க 2004 ஜனவரியிலேருந்து. ஆனால் அந்த தலைவர்கள்கிட்ட, அத்வானி வாஜ்பாய் போன்ற தலைவர்கள்கிட்ட வந்து, குறிப்பாக வாஜ்பாய் கிட்ட வந்து இந்த பதட்டம் இல்லை. இந்த பதட்டம் மோடிக்கு ஏன் வந்திருக்கிறது? 2001 நவம்பர்லேருந்து ஒரு பதவியில் இருக்கார், 20 ஆண்டுகளாக பதவியில் இருக்கார். அதுவும் பதவினா சாதாரண பதவியில், ஜோதிபாசு கூட 20 வருஷம் இருந்தார். ஆனால் இந்த மாதிரி வந்து சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தன் கட்டை விரலுக்குள் வைத்து கொண்ட ஒரு அதிக ஒரு ஒரு அரசியல்வாதி இந்திய வரலாற்றில் இருந்ததே இல்லை. அப்படி என்றால் அவர் பதவி இழந்தால் அல்லது பதவி இழக்கக்கூடிய காலச்சூழல் கனிந்து வருகிறது என்பதை அவர் உணர்ந்தால், தன் கண்முன்னால் அந்த யதார்த்தம் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது என்பதை அவர் உணர்ந்தால் அவர் என்னவெல்லாம் செய்வார் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த அமலாக்கத்துறை சோதனைகள். அதாவது நீங்கள் சொன்னது போல இது இப்போ நடக்கிறது எல்லாமே அவங்களுக்கும் நடக்கும், 100% நடக்கும், இதில் எந்த சந்தேகமும் ஐயா. இது இயற்கை விதி ஐயா, இதை புரிஞ்சுக்கோங்க, இதுதான் கர்மா. உனக்கு நம்பிக்கை இல்லையா, அதில் இயற்கை விதி. எவ்வளோ தூரம் நீ பந்தை மேலே எரிஞ்சினாலும் கீழே இறங்கி ஆகணும், கீழே விழுந்தாகணும். நம்முடைய பீட்டர் அல்ஃபோன்ஸு 90-96 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஜெயலலிதா பீரியடில் அசம்பிளியில் பேசும்போது ஒரு தடவை அழகாக சொன்னார், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் அமைச்சர்ன்றதான் நிரந்தரம். முதலமைச்சர், எம்எல்ஏ, எம்பின்றது டெம்ப்ரவரி, அது வந்து அநித்தியம். நித்தியன்றது எது தெரியுமா? டெம்ப்ரவரி. நித்தியன்றது பர்மனண்ட்டு, அநித்தியம்ன்றது டெம்ப்ரவரி சமஸ்கிருதத்தில், தற்காலிகமானது நிரந்தரமானது தமிழில் சொல்கிறோம். முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், முதலமைச்சர், மந்திரி, அமைச்சர், எம்எல்ஏ, எம்பி, பிரதமர், இதெல்லாம் வந்து தற்காலிகமானது. முன்னாள் பிரதமர், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி தான் நிரந்தரமானது. இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த அடக்கம், இந்த ஹம்பிள்னஸ் சொல்லுவாங்க, அது இருந்ததுன்னா இந்த தவறெல்லாம் நடக்காது. கற்புக்கோடி காலம் தான் தான் பிரதம மந்திரியாக இருக்க போவதாக நரேந்திர மோடியும், தாங்கள் தான் நிரந்தரமாக இந்தியாவை ஆளப்போவதாக பாஜகவும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. முதலமைச்சர் சொன்னது மாதிரி வந்து எத்தனை ரைடு வந்தாலும் இனிமேல் வேலைக்காகாது. ஒரு முதல் ரைடுக்கு தாங்க பயப்படுவான், தொடர்ந்து இப்போ எல்லா மந்திரியும் தயாராக இருப்பாங்க இல்லையா. இன்னொன்று, இதோட வீரியம் என்பது அப்படியே குறைஞ்சிடும். அமலாக்கத்துறை அதிகாரிகள் கெஸ் பண்ணுறது நடக்குது. 2 வாரமாக பரவாயில்ல பேசினது என்ன சார், எங்கிட்டே அத்தனை பேர் கேட்டாங்க, என்ன சார் பொன்முடி தான் அடுத்த டார்கெட்டாமே, நேற்று மதியத்துலேருந்து சொன்னது என்ன, அடுத்து 6 வீட்டில் ரைடு வருதாமே, ஏதோ மந்திரியை நீக்கிறாங்களாமே, ஏதோ பெருசாக நடக்க போதாமே, இது பரவலாக இது வந்து பேச ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அதாவது இதோட சீக்ரஸின்னு வாங்க, ரகசியத்தன்மை என்பது முற்றிலும் மறைந்து விட்டது.
இதை இந்த ஊட இந்த ஊடக வெளிச்சம் என்பது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? ஒரு மந்திரி அரெஸ்ட் பண்ணால் இருக்கும், ரெண்டு மந்திரியை நீ ரைடு பண்ணால் இருக்கும், வாரம் ஒரு மந்திரி வீட்டுக்கு போகிறேன்னா எங்கே இருக்க போகுது? ஆகவே இது இது வந்து நிச்சயமாக சொல்கிறேன் பாலாஜி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பாலாஜி, இது வந்து நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். தோல்வியின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய சர்க்கார், மத்திய அரசு என்னெல்லாம் செய்யுமோ அதை எல்லாத்தையும் மோடி கவர்மெண்ட் இப்போ பண்ணுது. ஒரு விதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னது மாதிரி தமிழகத்தில் எதிர்கட்சிகளின் அரசியல் வேலையை எளிதானதாக மோடி ஆற்றி கொண்டிருக்கிறார். இது கண்டிப்பாக பூமராங் ஆகும். நான் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்குள்ளே இப்போ போல, நான் இப்பயும் சொல்கிறேன், நான் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்குள்ளே போல. பொன்முடி தவறு செய்திருந்தால் அவர் சட்டத்தை எதிர்கொள்ளட்டும், தப்பு நிரூபிக்கப்பட்டால் தண்டிக்கப்படட்டும், நான் அவருக்கு வக்காலத்து வாங்கலை. ஆனால் இது என்ன, இது என்ன செரி பிக் பண்ணுறதுன்றது என்ன? 2013 இந்த கேஸில் இப்போ எதுக்கு நோண்டுறேன்? அது இன்றைக்கி காலையில் மதியானம் எதிர்கட்சி கூட்டம், காலையில் போவியா ரெய்டு? இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லை, தொடர்பு இல்லை. அமலாக்கத்துறை தன்னுடைய வேலையை செய்துன்னு எங்களை நீ நம்ப வைக்கிறியா? காதில் பூசுத்தியா? மக்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்திடும். கூச்சமே இல்லாமல் இந்த தேசத்தோட பிரதம மந்திரி சொல்கிறாரு, 70,000 கோடி கொள்ளையடித்தவங்க மகாராஷ்டிராவில் வந்து அரசியல்வாதிகளாக இருக்காங்க, தப்ப முடியாதுன்றாரு. சொல்லி 10 நாளைக்குள்ளே அவனை மந்திரி ஆக்குறீங்க. வெக்கம் கெட்டவர்கள், அதாவது இப்படி ஒரு ஷேம்லெஸ் கவர்மெண்ட் இந்தியாவில் இருந்ததே கிடையாது. நிதித்துறையை கொடுக்குறாங்க, நிதித்துறையை கொடுக்குறாங்க, அதாவது மக்கள் காரி துப்புவாங்களேன்ற கவலை கூட அவங்களுக்கு கிடையாது. அதனால தான் சொன்ன இன்னிபிஷன்ஸ் போயிடுச்சுன்னு. இதே தான் ஹேமந்த் பிஸ்வாஸ்க்கு நடந்தது. அமித்ஷா புக்கு வெளியிடுறாரு காங்கிரஸ் ஊழலை பற்றி, அதில் முக்கிய கதாநாயகன் ஹேமந்த் பிஸ்வாஸ். 2015 அவர் பிஜேபியில் சேர்ந்துடுறாரு, இன்றைக்கி அவர் பிஜேபியில் முக்கிய தலைவர். இந்த மாதிரி எத்தனை கேஸுங்க, இந்த மாதிரி எத்தனை கேஸு பிஜேபி வாஷிங் மிஷினில் போட்டு உங்களை தூய்மையாக்கி எடுத்துக்கிறது. அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர், அதிமுக தலைவர், நம்முடைய நண்பர் ஜெயக்குமார் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இது நாளைக்கு அவர்களுக்கு நடக்கும். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி பாலாஜி.